வணக்கம் தமிழ் படம் யுவர் சினிகான் அப்டேட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அண்ணாவுடைய ஹீரோ திரைப்படத்தோட அந்த தேர்ட் போஸ்டர் வந்து இன்றைக்கி வந்தது. பார்க்கும்போது வந்து பயங்கர மாசாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் அவர் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் அதுக்கு இருந்தது. அடுத்தது நம்மளுடைய விக்னேஷ் சிவனருடைய டைரக்ஷனில், லைகாவுடைய ப்ரொடக்ஷனில், அனிருத் அவருடைய மியூசிக்கில் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைகாவே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஒரு விஷயம் வந்து அஃபிஷியலாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லைகா பண்ணலை, அது வந்து போனி கபூர் சார் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடச்சி இருக்கு. பட் இன்னும் டீம் சைட்லேருந்து இதை வந்து அஃபிஷியலாக சொல்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் போனி கபூர் சார் ஏற்கனவே வந்து தொடர்ந்து ரெண்டு படங்கள், அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறம் வலிமை, இதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு படம் தலையை வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய சிவகார்த்தி அண்ணாவும் இந்த ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறது நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து போனி கபூர் சார் வந்து எடுத்து போனால் நல்லாயிருக்குமா, இல்லை லைகா ப்ரொடக்ஷனே வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுடைய அந்த காமெண்ட்ஸ் வந்து கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க, நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.